हाय स्टूडेंट्स नेक्स्ट फिफ्थ लेसन मोशन ऑफ सिस्टम ऑफ पार्टिकल्स एंड रिजिड बॉडीज और रे एक्सापल सम मैं पाक ओकेवा फर्स्ट वो सर अब पाती एक्सापल 5.21 अब क्वेश्चन पड़ी बाहर ए रोलिंग व्हील हैज वेलोसिटी ऑफ इट्स सेंटर ऑफ मास 5 m/s वेलोसिटी रेप पाती पॉइंट ऑफ कांटेक्ट वे वेलोसिटी चलना इन सेंटर ऑफ मास सेंटर ऑफ मास वेलोसिटी 5.5 m/s इफ रेडियस इज 1.5 m ओकेवा रोलिंग व्हीलो रेडियस वो 1.5 m अंड एंगुलर वेलोसिटी 3 r/-1 देन चेक वेदर इट इज प्यूर रोलिंग आर नॉट ओकेवा इन उटी विडरा वेलासिटी मूव आगे यो रेडियसा इत प्यूर रोलिंगा इलिया अब नम प्रूव पड़ोम ओकेवा सर राइट फर्स्ट वो गिवन डेटा वि सेन्टर आफ मास इज ईक्वल टू वि ट्रांस इज ईक्वल टू 5 m/s अब ट्रांसलेशनल मोशन इन सेन्टर आफ मास वेलासिटी 5 m/s रेडियस पाती वीलो रेडियस आर ईक्वल 1.5 m आंगुलर वेलासिटी 3 r/-1 इतना सर क्वेश्चन अब पाती प्यूर रोलिंगा इलिया अब पाकन ओकेवा रोटेशनल वेलासिटी ओकेवा वि रोट ईक्वल टू आर ओमे जेनरलान फार्मला लीनियर वेलासिटी इज ईक्वल टू आर इंटू आंगुलर वेलासिटी अब अंत फार्मला वि रोट ईक्वल टू आर ओमे अब 1.5 × 3 अब 1.5 नम्बर कुछ 3 ओमेगा वैल्यू सब्स्टिट्यूट पड़िटी अब 4.5 m/s नेक्स्ट आस वि सेंटर ऑफ मास ग्रेटर देन आर ओमेगा इतम वि रोटे वि सेंटर ऑफ मास वि रोट रेमेंदा इतम अत कंपेर पड़ेंगे रे कंपेर पड़े वि रोटुंग अधिकमार्क ओकेवा वि ट्रांस वि रोटुंग अधिकमार्क आर ओमेगा नमुक यद अधिकमार्क वि सेंटर आफ मास अधिकमार्क वि ट्रांस आर ओमेगा अधिकमार्क अब अर्थम इत रेमे सेंमाल आर ओमेगा इत रे अधिकमार्कटोम इट इस नाट प्यूर रोलिंग अब इट इस स्लाइडिंग कटीन ट्रांसलेशनल मोशन अधिकम रोटेशनल मोशन कमियां स्लाइड आगे ना ऐसा इधारण सोलोले நீங்க பைக்ல மூவ் ஆகி போயிட்டே இருக்கீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போயிட்டே இருக்கீங்க திடீர்னு ஏதோ ஒரு குறுக்குல ஏதோ ஒரு பொருள் வருது ஏதோ ஒரு வெஹிக்கிள் வருது நீங்க சடனா பிரேக் போடுறீங்க பிரேக் போடும்போது டிரான்சிஷனல் மோஷனை விட ரொட்டேஷனல் மோஷன் கம்மி ஆயிடும் ஓகேவா அதாவது நீங்க வேகமா போயிட்டு இருப்பீங்க ஆனா வீல் சுத்துறது நீங்க பிரேக் போட்டு நிறுத்தி இருப்பீங்க அப்ப நிறுத்தும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஸ்லைட் ஆகும் ஓகேவா அது வேகமா நம்ம சறுக்கிட்டே போற மாதிரி இருக்கும் அந்த எக்ஸாம்பிள நம்ம வச்சிட்டா இது உங்களுக்கு புரியும் அதுக்கு அடுத்த சம் பாத்தீங்கன்னா 5.22 அப்படினு கொடுத்திருக்காங்க அங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாருங்க எ சாலிட் ஸ்பியர் இஸ் அண்டர்கோயிங் பியூர் ரோலிங் ஒரு ஸ்பியர் எடுத்திருக்காங்க சாலிட் ஸ்பியர் அது பியூர் ரோலிங்ல மூவ் ஆகி போயிட்டே இருக்கு வாட் இஸ் தி ரேஷியோ ஆஃப் டிரான்சிஷனல் கைனெடிக் எனர்ஜி டு ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜி ரொட்டேஷனல் கைனெடிக் எனர்ஜிக்கும் டிரான்சிஷனல் கைனெடிக் எனர்ஜிக்கு இடையில இருக்கிற ரேஷியோ என்ன அப்படினு கேக்குறாங்க फर्स्ट नमुक कैनटिक एनर्जीन जेनरल रोलिंग रे विधान कैनटिक एनर्जी अब टोटल कैनटिक एनर्जीन केई ट्रांस प्लस केई रोट रेमे समक्वल प्यूर रोलिंग अब अर्थम रेमे तन तन ईक्वेशन ट्रांसलेशन अंड मोशन एम वि स्कोयर इतक पता एम वि के स्कोयर बै आस्कर अब कई कामन இப்போ இது ரெண்டுத்துல இருக்கிற காமன் டம் வெல் எடுத்துருங்க 1/2 எம் விசிஎம் ஸ்கொயர் வெல் எடுத்துறீங்க இங்க 1 இருக்கும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஸ்கொயர் இருக்கா இந்த இடத்துல 1 இருக்கும் இங்க கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு ஓகேவா இப்போ இது ரெண்டுத்தையும் இத வெளியில எடுத்தாச்சு இது கிடைக்குது ரைட் இது வரைக்கும் நாம ஏற்கனவே முன்னாடி क्वेश्चनல டிரைவ் பண்ணிருப்போம் ரைட்டா இப்போ அதை அப்படியே யூஸ் பண்றோம் அப்ப தென் இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டம் ஒரு சைடு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இங்க இருக்கிற டம் ஒரு சைடு வச்சுக்கோங்க இப்ப ரெண்டுத்துக்கும் நம்ம காமனான டம்லாம் கேன்சல் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க இது என்ன இருக்கு 1/2 எம் விசிஎம் ஸ்கொயர் 1 கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இது அப்படியே எடுத்து எழுதிட்டோம் இந்த டம் ரெண்டுத்துல காமனா எடுக்காத டம் இங்க இருக்கு ரைட் இது வந்து என்ன சார் இது என்ன சார் அப்படினு கேட்டிங்கன்னா டோட்டல் கைனெடிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா அது எது எது எதுக்கு இடையில இருக்கிற பார்ட் கே ட்ரான்ஸ் கே ரோட் ரெண்டுத்தோட ரேஷியோ தான் கேக்குறாங்க அதனால கே ட்ரான்ஸ் இஸ் டு கே ரோட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த சைடு என்ன இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா
ஒன் ப்ளஸ்ஸு இங்கே இந்த இடத்துல இருக்கிறத பாருங்கள். இப்போ இதில் இந்த டேர்மு, அடுத்தது இங்கே இருக்கிற டேர்மு, அடுத்தது இந்த டேர்ம், எல்லாத்துலேயும் காமனாக நான் என்ன எடுத்துடுறேன், ஒன் பை டூ எம் எம் விசிஎம் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துடுறேன், இல்லை கேன்சல் பண்ணிடுறேன்னு கூட வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன சார் இருக்கும், டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜிக்கு ஒன் ப்ளஸ்ஸு கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும் இஸ் டூ. இந்த இடத்துல என்ன இருக்கும், ஒன்று தான் இருக்கும், இதை நான் எடுத்துட்டேன் ஒன் இருக்கும். இங்கே என்ன சார் இருக்கும், கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் இருக்கும். இந்த மாதிரி கிடைக்குது ஓகேவா. இப்போ இதிலிருந்து இந்த ரெண்டு டேர்ம் இதையும் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபார் சாலிட் ஸ்பியர் கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வேல்யூ கான்ஸ்டன்ட், இது எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னாக்கா டூ பை ஃபைவ் அப்படின்றது ஜென்ரலான ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேஇ டிரான்சிஸ்ட் கேஇ ரோட்டோ எப்படி எழுதலாம், டபுள் இஸ்ட் இன்டூ இங்கே இருக்கிறது ஒன் இஸ்டூ இந்த நம்பர், இது ரெண்டு தான் ஓகேவா. இப்போ இதையும் இதையும் தான் நம்ம பார்க்கணும், ஏன்னா இது டோட்டல் இதுவும் டோட்டல், அதை விட்டுடலாம் நம்ம. இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இஸ் டூ கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, கே ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ டூ பை ஃபைவ் அதை போட்டாச்சு. இப்போ ஈஸ்ட்னாலும் டிவைடட் பைனாலும் சேம் தான். இப்போ இது இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ஃபைவ் இஸ்ட் டூ அப்படின்னு கிடைக்கும் ஓகேவா. அப்போ கேஇ டிரான்சிஸ்ட் கேஇ ரோட் இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இஸ்ட் டூ அப்படின்னு கிடைக்குது. இதில் ஈஸ்ட் போட்டிருக்காங்க, இங்கே ஒன் இஸ்ட்னா என்ன அர்த்தம், ஒன் டிவைடட் பை அப்படின்னு அர்த்தம், டூ இஸ்ட்னாக்கா இது ஈக்குவல் டு அது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. இது புரிஞ்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் க்வெஸ்சன், எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் இதோட அந்த லெசன் முடியுது ஓகேவா, ஃபிஃப்த்து லெசன் முடியுது. இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வீடியோஸ் போட்டிருக்குமோ அது எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பாருங்கள். ஃபிஃப்த்து லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸி லெசன், நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்கும், இருந்தாலும் எல்லா 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 க்வெஸ்சன்ஸுமே பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும் ரைட்டா, அதனால் ரொம்ப கவனமாக படிங்க. அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 22 எக்ஸாம்பிள் சம் இருக்குது, இது வரைக்கும் நம்ம ஒரு த்ரீயோ ஃபோரோ தான் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இதை நம்ம கொண்டு போயிட்டு திரும்ப நீங்கள் வீட்டில் இதை பாருங்கள், நம்ம நேரில் மீட் பண்ணும்போது மீதி இருக்கிற எக்ஸாம்பிள் சம் எல்லாம் பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவன்த் லெசன் ஸ்டார்ட் பண்ணலாம், சார் வந்து சிக்ஸ்த் லெசன் நடத்திட்டுருக்காரு. ஓகே, தேங்க்யூ.